ஸ்ரீயுதாம்பரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருவரிய கிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மலக்ஷம் வந்தே ததா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பதேஹம் ஸ்ரீ நாராயணஸ்ய ஸ்ரீசம்ஸ்காரமாத்ய ீமேதாந்தராமாஜரிணாலேதாந்தயுமம் ஸ்ரீமஸ்ரீவாசயோஸ்வரோரஸ்வாத்மாரம் ீமஸ்ரீரங்கநாதாத்வயம் கிருபையா பிராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமாஜமுனிமபரம் சம்சேவேசிகேந்திரம் ஜீவனம் கிமப்யவகதஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிஜிநாகுமாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. யஞ்ஞஸ்தம்பாத் அபிஹத கதேர் விஸ்வகாந்த சிந்தோ குந்தி சூமோ அசுரதபலகிராசினைரபாஷம் ஜாத்தஷடரிபுத்தமோஷ்டீமுகாச்சீனரிஷதாஜுகே பூர்வியா. நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆயிரத்தையும் திராவிட பாஷையான தமிழிலே பிரசாதித்தார். அதுக்கு அடிப்படை மூலம்னு சொல்றோமே, இந்த ஒரிஜினல் எதுன்னா இந்த வேதம் தான் அந்த மூலம். சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரௌட ரகசிய கிரந்தமான ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரத்தில் ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார். ஆழ்வார்களை பொய்மணி பூதத்தார்னு அந்த கிரமத்தில் சாதிச்சு அதுக்கப்புறம் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓடி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோவேன். வேத பாஷ்யத்தை நாம முழுமையா காலக்ஷேபம் பண்ணா கூட சிற்சில இடங்களிலே அந்த வேதத்தினுடைய உட்பொருள் அதுல எதாவத்தீதமா என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியறதில்லை. ஆனா அதையே தமிழ்படுத்தி நம்மாழ்வார் திருவாய்மொழியாக பாடியிருக்கும் போது அது நமக்கு தெள்ள தெளிவாக அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தமானது நமக்கு கிடைக்க பற்றி நம் சந்தேகம் நீங்க பெறுகிறது. அதனால செய்ய தமிழ் மாலைகள் ஆழ்வார்கள் செய்ததான அந்த தமிழ் பிரபந்தங்கள் நாம் தெரிய ஓதி அதை நன்றாக தெரிந்து கொண்டு அதை ஓதுவோமேயானால் தெளியாத வேதத்திலே நமக்கு அர்த்தம் புலப்படாததான மறைநிலங்கள் அந்த மறைந்ததான அர்த்தங்கள் இருக்கே, இந்த அர்த்தங்கள் இருக்கே அது தெரிகின்றோமே, அந்த அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னு அதி அற்புதமா ஸ்ரீமதி ரகசிய பிரேசாரத்தில் சாதிக்கிறார். இப்போ ஆழ்வார் பாடியது எதுல, தமிழில். அந்த தமிழினுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னு புகழ்ந்து பேசுறார். அதிலே ஆழ்வார் தன்னுடைய நான்கு பிரபந்தங்களிலேயும்
அந்த வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே இருக்கிற வேதங்கள் அத்தனையும் அப்படியே தமிழ் ஆக்கி சொன்னார். இதனால இந்த வேதத்தினுடைய உட்பொருளை நமக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் சந்தேகம் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஆழ்வார்களுடைய சீசுக்திகளை வைத்துக்கொண்டு அதை நாம தெள்ளப்படியா தெரிஞ்சுக்க முடிகிறது. ஹே பாதுகே, ஹே பாதுகே, விண்யஸ்தம்பாது, இந்த இந்திய மலையை அடக்கி வைத்ததனாலே அதிக தகதே, அது ஒரு தடையே இல்லாததான ஒரு வழியை ஒரு போக்கை கொண்டவரும் விஸ்வதாகாந்த சிந்தோகோ, சமுத்திர ஜலம் முழுவதையும் வருகியவரும் அதை பானம் பண்ணவரும் அசுர கபல கிராசினஹா, வாதாபீங்கிற அசுரனாகிய அந்த கவலத்தை ஜீரணமாக்கி அவன் திரும்பவும் அல்லது மறுபடியும் வெளியிலே வர முடியாதபடி அவனை கபலீகரம் செய்த இந்தியவருமான கும்பசூரோமோ, அந்த குடத்திலிருந்து பிறந்தவரான தோன்றியவரான அகஸ்தியருடைய ஸ்வைரபாஷா, அந்த சுதந்திரமான பாஷையான தமிழினாலே ஷடரி புதனோமோ, இந்த நம்மாழ்வார் ரூபத்திலே இருப்பவரான கே உன்னுடைய, இங்கே பாடிய சொல்வார் உன்னுடையதான முகாக்கு, அந்த திருமுக மண்டலத்திலிருந்து நிஷ்பதந்தி, அது வெளிவந்தது. நித்யம், சதாசர்வ காலமும் எப்பொழுதும் பிராச்சீனானாம், மிக பெண்மையான புராதனங்களான ஸ்ருதி, அந்த நான்கு வேதங்களுடைய பரிஷதாம், அந்த தேஷ்டிக்கு பூர்வகண்யா, முன்னாலே நாம் நினைக்க வேண்டியதாக ஜாதா ஆச்சு. அப்படின்னு இப்போ பாதுகி பற்றி தனியாகவும் நம்மாழ்வாரை பற்றி தனியாகவும் இது யாரும் தேசிகின்ற சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசனத்திற்குள்ள இந்த ஸ்லோகத்துல ரெண்டு பேரும் பாதுக வேற இல்லை, ஆழ்வார் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒக்கரே அப்படிங்கிறதான கருத்து தோன்றும்படியாக இங்கே பிரஸ்தாவிக்கிறார். வேதங்களுடைய பாஷ சம்ஸ்கிருதம், அது அனாதி, யாராலேயும் எந்த ஒரு மனுஷனாலேயும் அது சீர்திருக்கப்படாமல் பெருமை பெற்றது. அதை யாரும் இது நன்னா இல்லை, இது இது நல்லா நன்னா இருக்கும்னு பண்ணலை. அதனால அது ஒரு மிகுந்ததான கண் சிறப்பை உடையது. அதனால இத எல்லாரும் இன்றளவும் போற்றி புகழ்கிறோம். தமிழ் பாஷை அப்படியா அப்படின்னா, இந்த அகத்திய முனிவர் இருக்காரு, அவர் தோன்றுவதற்கு முன்னாலே அதுக்கு வியாக்கரணம்னு ஒன்றும் புதுசா இல்லை. அதனால அந்த அகஸ்திய முனிவரே அதுக்கு ஒரு தமிழ் இலக்கணத்தை இயக்கி அதுக்கு வியாக்கரணம்னு இயக்கி அதை அந்த தமிழ் மொழியை சீர்படுத்தி அதனாலே தமிழ் மொழியை பெருமையுறச் செய்தார். அதனால தமிழ அகஸ்திய பாஷையே இன்னி வரைக்கும் நம் பெரியவர்கள் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த அகஸ்திய முனிவருடைய பெருமை
ரொம்ப அபாரமானது. அவர் ஏதோ சாமானியமாக நினைக்கின்றது. அவர் பெருமை அளக்கக்கூடியது. இந்திய மலைங்கிறது இந்த பாரத தேசத்தை வட பாரதமும் தென் பாரதமும் வடநாடுன்னும் தென்னாடுன்னும் ரெண்டையும் பிரிக்க வைக்கிறதான ஒரு தடையாக இருந்தது. ஒரு வரிசையா நாட்டப்பட்ட தூணை போன்று இந்த மலைத்தொடரானது அமைந்திருந்தது. அது இங்கேருந்து வடதேசத்திலேருந்து தென் தேசம் வரவாளுக்கோ தென் தேசத்திலேருந்து வரதேசம் நினைக்கிறவாளுக்கோ அது அந்த போக்குவரத்துக்கு ரொம்ப தடையா இடையூறா இருந்தது. அந்த இந்தியமாகிய ஸ்தம்பத்தை அந்த தான் அடக்கி வச்சு அதனாலே வடக்கிலிருந்து தெற்கே செல்பவர்களும் தெற்கிலிருந்து வடக்கே வருபவர்களுக்கும் அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வச்சார் நம்ம செய்ய முடியும். ஒரு பிரகரணத்துல இந்த லோகத்தில் எல்லா சமுத்திர ஜலத்தையும் ஆசமனம்ங்கிற ரூபத்தில் பண்ணி ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாதபடி அந்த சமுத்திர ஜலத்தை எல்லாம் வத்தும்படி பண்ணிவிட்டார். இந்த அகஸ்திய முனிவர் தன்னுடைய மந்திர சக்தியினாலே எதையும் சாதிக்க வல்லமை உடையவராக இருந்தார். அது மட்டுமல்ல, இவர் செய்த சாதனைகள் மிகப்பெரியது, யாராலையும் செய்ய முடியாதது. இந்த வாதாஜின்னு ஒரு பொல்லாத அசுரன், அவன் இங்கேயும் அங்கேயும் மிருகமா திரும்பியிருப்பான். அவன் வழக்கம் என்னன்னா தன்னை அழித்து கொண்டு அந்த அன்னத்தை சமைத்து சாப்பிடுபவர்களுக்கு அவன் அண்ணன் வந்து வாதாஜி வான்னு கூப்பிடுவான். கூப்பிட்டா அந்த சாப்பிட்டவனுடைய வயிற்ற பிளந்துண்டு இந்த வாதாஜி வெளியில வருவான். இந்த மாதிரியான ஒரு குரூரமான விளையாட்டை இந்த அகஸ்தியரிடத்திலேயும் அந்த வாதாஜி ஆடினார். அகஸ்தியர் சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கே அவன் உண்மையிலேயே வீழ்ச்சி போட்டான். எத்தனை தரம் திரும்ப திரும்ப வான்னு வாதாஜி வா அப்படின்னு அவன் அண்ணன் கூப்பிட்ட போதிலும் அவன் வரல. வாதாஜி ஜீரணம் பவன்னு வைத்த தடவிட்டார் அகஸ்திய முனிவர். அப்படியே அந்த ஜீரணிக்கு போயிட்டான் அந்த வாதாஜி. இவர் ஒரு கும்பத்திலிருந்து தோன்றியதனாலே அகஸ்தியருங்கிறதான திருநாமதேயத்தை பெற்றவர். வாதாஜிய வெற்றி கொண்டவர். அவரோ அந்த அகஸ்திய முனிவரோ ஒரு மகா தபஸ்வி. அவரினாலேதான் இந்த தமிழ் பாஷையானது உலகத்திற்கு முதன் முதலாக பிரகடனம் பண்ணப்பட்டது. அது அவருடைய தாய்மொழியும் கூட. அதனால நீ பார்த்துட்டே உன்னுடைய முகத்திலே, அதாவது நம்மாழ்வார் திருவாக்கிலே, அதுதான் அந்த அகஸ்தியர் இயற்றிய தமிழ் மொழிதான் திருவாய் மொழியாக வெளிவந்தது. அதனால பாதுவே நீதானே அவர் உருவிலே நின்று இதை வெளியிட்டதே, அப்படி உன் வாயிலிருந்து வந்தது. நீ நம்மாழ்வார் தோன்றி திருவாய்மொழியாக பிரபந்தம் வந்த பிற்பாடு இங்கே பூலோகத்திலையும் மிக பிரசித்தமாயிருந்தாய். ஏற்கனவே நீ வைகுண்டத்துல மகா பிரசித்தம், இப்போ இங்கே இந்த பூலோகத்திலையும் பிரசித்தமாகும்படியாக இந்த திருவாய்மொழி ஜாபத்தினாலே நம்மாழ்வாராலே ஆக்கப்பட்டாய்.
சரி, இப்போ இதுல என்ன பெருமை? வேதம் அனாதி, ரொம்ப திண்மையானது, பழமையானது. அந்த பிராச்சீனமான சம்ஸ்கிருத வேதங்களுக்கு ஒரு படி மேல போய் அந்த வேதத்தை காட்டிலும் கொண்டாடப்படும்படியான அந்த தமிழ் பாஷையில இந்த திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை ஆழ்வார் இயற்றியதுனால அது தமிழ் பிரபந்தம்னு இன்றளவும் நாம் அதை அழைக்கிறோம். இப்போ உற்சவ காலங்கள்ல இல்லை பஞ்சபர்வா எதா இருந்தாலும் சரி, பெருமாள் வெளியில புறப்பட்டாலே பிரபந்த கோஷ்டி எம்பெருமானுக்கு முன்னாலேயும் வேத கோஷ்டி எம்பெருமானுக்கு பின்னாலேயும் வரதை இன்னி வரைக்கும் பார்க்கிறோம். அதுதான் குழப்பம். இப்போ வேதத்தை தேடி என்று எம்பெருமான் போகல, வேதம் எம்பெருமான தேடியும் போறது. ஆனா நம் ஆழ்வாரினுடைய அருளி செயல்களை முன்னால போறதுனால எம்பெருமான் இந்த தமிழ் பிரபந்தங்களை தேடிகளே போறான். அதனால எம்பெருமானுக்கு முன்னாலே தமிழ் பாஷையிலே பண்ணப்பட்ட ஆழ்வார்களுடைய பிரபந்தாதிகளும் எம்பெருமானுக்கு பின்னாலே வேதமும் போறதுன்னு சொன்னா அந்த தொன்மையான அபௌஷேயமான அந்த வேதத்தை வீஞ்சிவிட்டது தமிழ் பிரபந்தம் ஆழ்வார்கள் பண்ணதுன்னு சொன்னா அதிலே கீச்சித்தும் மிகையில்லை. எத்தனையோ காரணங்களை சொல்றார். ஆனா சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார், இந்த தமிழ் வேதம் பாதுமியினுடைய வாயிலிருந்து வந்ததாலே இந்த கௌரவமானது எம்பெருமானுக்கு வழிகாட்டி கொண்டு தான் முன்னாலே செல்வதான ஒரு மிகப்பெரிய கௌரவமானது இந்த ஆழ்வாருடைய சீசுக்கு கிடைச்சது. அது வேதத்து கிடைக்கல. அதனால இது எம்பெருமான தேடிண்டு வேதம் ஓடுகிறது. ஆனா பிரபஞ்சத்தை தேடி எம்பெருமான் தான் ஓடுகின்றிருக்கான். அப்போ இந்த பிரபந்தமோ சக்தியா இல்ல வேதமோ சக்தியா அப்படின்றதான கேள்வி பிறப்பதற்கு இன்னும் நாம் அந்த எம்பெருமான் திருவிதி விழா வரும்போது முன்னாலே பிரபந்தமும் பின்னாலே வேதமும் இசைக்கப்படுவதை பார்க்கும்போது இந்த பிரபந்தத்தை தேடிதான் எம்பெருமான் ஓடுறான். அந்த எம்பெருமான பின்தொடர்ந்து அவனை தொடர்ந்து இந்த வேதம் போறது. அதனால இப்போ இந்த மூன்று நிலைமையை எடுத்து பார்த்தா தான் மிக விரும்பி அந்த பிரபந்தங்களை செல்லுமெடுக்க வேணும், கேட்க வேணும், அதனுடைய அர்த்தமுக்தியை அனுபவிக்க வேணும்னு எம்பெருமான் தானே அவா கொண்டு ஓடுறான். அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு வேதம் பின்னால் போகிறதுங்கிறதுதான் ஒரு உண்மை. இப்போ இந்த லோகத்துல எப்பவுமே ஒரு பெரிய வழக்கம் உண்டு. இப்போ நாம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், சொத்து வாங்குறோம், அதுக்கு தாய் பத்திரம் மூலப்பத்திரம் சொல்லுவோம். அந்த மூலப்பத்திரத்தை ஜாக்கிரதையா ஆத்துல பீரோல வச்சு கூட்டி வச்சிருப்போம். இப்போ அதை யாராவது கேட்டாள்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஜெராக்ஸ் காப்பி அதனுடைய பிரதியை எடுத்து கொடுக்கணும், தவிர மூலத்தை கொடுக்க மாட்டோம். இப்போ எம்பெருமான் என்ன பண்ணிட்டான், இந்த மூலப்பத்திரமான வேதம் வேதத்தை பீரோ ஒண்ணு வச்சு கொடுத்தான். அது லேசில் வெளியிலே பிரசரணம் இல்லை. ஆனா திவ்ய பிரபந்தம் அதிலிருந்து இருக்கப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி, அதனால அத சுலபமா எல்லாராலும் அந்த தமிழ் பாஷை நாமளும் பேசுறோம், நம்முடைய தாய்மொழியும் தமிழ், அதுல பிரபந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பாஷையில. அதனால அது நமக்கு நன்னா ஸ்பஷ்டமா தெளிவா அதனுடைய அர்த்தங்கள் தெரிகிறது. அதனால அது முன்புறத்திலே ஓதப்படுகிறதாம். அதனாலதான் அத
சூரிய பிரம்மியான்னு சொன்னார். இப்படி நம்முடைய ஆச்சாரிய மகனியர்களுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன்னும் சொல்வா, திவ்ய பிரபந்தத்தை சம்ஹிதா சார்வபௌமின்னு சொல்லுவா. வேதம் ஒரு சம்ஹித, அதே மாதிரி இந்த பிரபந்தமும் சம்ஹித. அதை ஆழ்வார் இயற்றினார் என்று யாரும் சொல்வதில்லை. அந்த சம்ஹிதையை அவர் கண்டு வெளியிட்டார் என்பதுதான் சம்பிரதாயம். இப்போ வேதத்துல எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்கள் எல்லாம் ரிஷிகள் அதை கண்டு நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அதை வெளியிட்டார். காயத்ரி மந்திரம் பிராமணால் அது பாகுபாடு இல்லாம எல்லா சாத்திரியாலும் அனுபவிக்கப்படுவது அந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்தர் ரிஷி வெளியிட்டார். வெளியிட்டாரே தவிர அதை அவர் இயக்கினாரா, அந்த மந்திரத்தை அவரே கவனம் பண்ணாரான்னா இல்லை. அது ஏற்கனவே வேதத்தில் இருக்கு. அதை ஒரு பிரகரணத்துல அதை வெளிக்கொணர்ந்து இது பண்ணார். அதனால தான் நாம இன்னி அளவும் காயத்ரி ஜெபம் பண்ணும் போது அந்த விஸ்வாமித்திர முனிய சொல்லிருந்திருக்கோம். இப்படி சம்ஹிதாம் திருஷ்டமந்தம்னு சொல்றதுனால இந்த இடத்துல சாக்ஷாத் நம்மாழ்வாரை நம் சுவாமி தேசியன் குறிப்பிடுகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. இப்போ இந்த அது அதிர்ஷ்டவந்தமான சம்ஹித வேதம். நாலாயிரம் விதி பிரபந்தம் இருக்க அது திருஷ்டவத்தான ஒண்ணு. அதனாலதான் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம்னு அதை இந்த இடத்துல சுவாமி தேசிகம் ரொம்ப அழகா நயமா குறிப்பிடுகிறார். பேரங்கநாதா, நாதமுனிகளாக அவதரித்து ஷடகோபன் பாதுகை இவர்களை ஆச்சாரியர்களாக கொண்டு தான் முறைப்படி யோக தசையிலே நம்மாழ்வார் சாட்சாத்காராகி அவரிடமிருந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை கேட்டறிந்து இந்த உலகத்துக்கெல்லாம் அதை பிரகடனப்படுத்தினவர் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் வெளியிட்ட அந்த திருவாய்மொழி ஆயிரம் இருக்கே, அந்த திவ்ய பிரபந்தம் இருக்கே, அதை பகவத் விஷயம் இனியளவும் நாம சொல்லியிருக்கோம். அதை காலக்ஷேபம் சாய்ச்சிருக்கார். இப்போ நாதமுனிகள் ஆச்சாரியராக நமக்கு ஆனார். அதனாலதான் காலம் வளம்புரி என்ன நற்காதல் எளியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல் மூலும் தலைமுறி மூட்டிய நாத முனி கடலே நாளும் தொழுதொழுவோ நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேன்னு சுவாமி தேசிகன் ரொம்ப கர்வத்தோட மாறுபட்டுறாரே. அந்த மழை தன்னை எப்போதும் நெச்சியானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற சுவாமி தேசிகன் நாதமுனிகளை நம் ஆச்சாரிய கோஷ்டியிலே நாம் அடைந்ததற்காக பெருமைப்பட்டு மாறுபட்டுறாருன்னா அந்த நாதமுனிகளுடைய ஒரு பிரபாவம் எப்படி இருந்திருக்கும்னு நாம மனசால நினைச்சு பார்க்கலாம். இப்ப நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார், அது நம்மாழ்வார் வேற இல்லை, பாதுகை வேற இல்லை. அதனால நம்மாழ்வாரான அந்த பாதுகை ஆச்சாரிய கோஷ்டியில சேர்ந்தது. அதனால இப்போ இந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியம்னு சொல்றோமே, அந்த ரங்கநாதன திவ்யமணி பாதுகைகளும் நமக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே வருவதாக நாம் நிச்சயம் நினைக்க வேணும். பெருமாளுக்கு அடுத்தபடியா
ஆச்சாரியன் தானே சொல்றோம். அப்ப பெருமாளுக்கு அடுத்தபடியா முத முதல்ல ஆச்சாரியன் என்பதாக நாம் யாரை சொல்லுகிறோம்னு சொன்னா, அங்கே பிராச்சீனானாம் சொன்னத்தினாலேயும் பூர்வகன்யான்னு சொன்னத்தினாலேயும் இந்த பாதுகளான நம்மாழ்வாரை நாம் முதல் ஆச்சாரியராக கொள்கிறோம். இப்போ இது பகவத் விஷயம்னு சொல்றது திருவாய் மொழிக்கு மட்டுமல்ல, நம் பூர்வர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எல்லாமுமே அது தமிழ் வேதம், அது ஆழ்வாரனுடைய அருளி செயல்கள். அதனுடைய அந்த வியாக்கியானங்கள் இருக்கு, அந்த அர்த்தங்களை சொல்லுகின்றதான நம் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் உரைகள் இருக்கு, அது எல்லாமே பகவத் விஷயம்னு இன்றளவும் அழைக்கப்படுகிறது. அது ஏன் பகவத் விஷயம்னு பேருன்னா, அது என்ன விஷயம் அந்த திவ்ய பிரபந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய விஷயம், பகவானை பற்றியே பேசுறது, பகவானுடைய விஷயங்களை மட்டுமே சொல்றது, அதனாலே அதுக்கு பகவத் விஷயம் பேருச்சா. இந்த ஹே பாதுவே, நீ ஷடகோக முனிவராக இருந்து உன் வாயினாலே திருவாய்மொழி ஆயிரத்தையும் அந்த தமிழ் மொழியிலே எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வசதியா இருக்கணும்னு நினைச்சு நீ பாடியபடியினாலே அது புராதனமான அந்த சம்ஸ்கிருத வேதங்களை வீச்சி அதை ஜெயித்து முந்திய ஸ்தானத்தை வேதத்துக்கும் மேற்பட்டதான ஒரு ஸ்தானத்தை பெற்று இன்றளவில் விளங்கிறது. அதனால்தான் அந்த பிரபந்த கோஷ்டி எம்பெருமானுக்கு முன்னாலேயும் வேத கோஷ்டி எம்பெருமானுக்கு பின்னாலேயும் வருது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்தினால அத்தியற்புதமா நமக்கு கண்ணினாலே கொண்டு வந்து நிறுத்தறார் நம் சுவாமி இயேசுகள். அடுத்தது இந்த பத்ததிய தலக்கத்தை ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ரங்கநாதனுடைய பாதுகைகளே, ஷடகோப இதி சமாக்கியா, அந்த ஷடகோபன் என்ற பெயரை தாங்கி நிற்கின்ற கதயுக்தா பாதிகளுடைய பேரு ஷடகோபம் தானே, எம்பெருமானுடைய பாதிகளை தேடி சாதிங்கன்னா போய் கேட்கிறோம் நம்ம பட்டர்கள். அப்போ அது எனக்கு ஷடகோபம் சாதிக்கா அப்படின்னு தானே ஷடாரி சாதிக்கான்னு தானே கேட்கிறோம். அதனால ஷடகோப இதி சமாஸ்யா, அந்த ஷடகோபங்கிறதுனால அந்த பேரையே அந்த நம்மாழ்வார் பேரையே நீயே வச்சுருப்ப, தவ யுக்தா அது உனக்கு ரொம்ப பொருத்தம்தான், ஏற்புடையது தான், தகுதிதான், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எது என்று கேட்டா, பகவதி ஹே பாதுகையே, நீயமேவ யாருடைய கம்பல்ஷன் இல்லாம நீயே விரும்பி போய் தானே ஏவம் இப்படியாக சஹசிரம் ஆயிரமான சுத்தி அந்த இனிய திருவாய் மொழிங்கிறதான ஆயிரம் செய்யுள்களை பாசுரங்களை மயா
மயா என் துவாரவாக சூதே நீ உண்டாக்கினாய். இப்போ திருவாய் மொழி நம்மாழ்வார் பண்ணதா இல்ல பாதுகாதேவி பண்ணதா அப்படிங்கிறதான ஒரு சம்சயம் சந்தேகம் நமக்கு ஏற்படும் போது அது பாதுவியே நீதான் இந்த திருவாய் மொழி ஆயிரத்தையும் பண்ணினேன்னு சொல்லி இப்போ நம்மாழ்வார் வேறல்ல அந்த பாதியங்கள் வேறல்லங்கிறத ஸ்பஷ்டமா நமக்கு காமிக்கிறார். நம்மாழ்வாருக்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ சிறப்பு இருக்கிறதோ கீர்த்திகள் இருக்கிறதோ அத்தனையும் பாதுகைக்கும் இருக்கு, அல்லது பாதுகைக்கு என்னென்ன சீர்மைகள் இருக்கிறதோ பெருமைகள் இருக்கிறதோ அத பிரபாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த ஷடகோபம் ஆன நம்மாழ்வாருக்கும் இருக்கு. அதனால இந்த இரண்டு பேருக்கும் பொதுவான ஷடகோபம்ங்கிறதான திருநாமம் நிகத்தகும் ஒக்கும்னு சொல்லி அதிலே நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி ஸ்தானத்திலே பாதுகையினுடைய இனிய தமிழ் நாதம் நிற்கிறதாம். திருவாய் மொழி வேதத்திலிருந்து நாம் அறிய முடியாததான அரிய அர்த்தங்களை எல்லாம் விளக்கும் சொற்களை கொண்டது. வெறும் நாதத்துக்கு எவ்வளவு இன்மை இருந்தாலும் அது அர்த்தம் இல்லைன்னா அதை நாம கவனிக்க மாட்டோம். வெறும் துணி வச்சுன்னு ஒன்றும் முடிய முடியாது, அந்த சொற்கள்ல அர்த்தபுஷ்டி இருக்கணும், அது நல்லதை சொல்லணும், அது வேதத்தினுடைய உட்பொருளா இருக்கணும், இதுவரையில் நாம் தெரிந்து கொள்ளாதவற்றாக அது இருக்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பாதுகிற்கும் நம்மாவியாருக்கும் இந்த ஒப்புமை சொல்றாரு, இது எப்படி இருக்கு அப்படிங்கிற சந்தேகம். அது பாதுகு வேலை நம்மாழ்வார் வேலை, அது ரெண்டையும் ஒன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டா அது இப்படி இருக்குங்கோ. இந்த திருவாய் மொழி ஆயிரத்தை ஷடகோபம்ங்கிறதான நம்மாழ்வார் தான் பண்ணல, அப்படி யார் பண்ணாக்க? ஒரு பதியத்திலேயும் கடைசியில பல சுருத்தியில தன்னை பத்தியே தான் பண்ணதான் சொல்றார் அவர். அப்போ அவர் பண்ணலேன்னு எப்படி அவ்வளவு ஒரு பெரிய பொய்ய சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த பாதுகா சதசிரங்கிறதான இந்த கிரந்தம் இருக்க இத நான் பண்ணல. நான் நம்ம எழுதுறோம் இல்லையா, ஒரு பெண்ணும் அந்த காலத்துல அது காலகட்டத்தில் எழுதுவா பணவோட இல்லை, அதனால அதுக்கு எழுத்தாணின்னு போயிரு. அப்போ சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சதசிரத்தை இயற்றுவதற்கு ஒரு பேனாவாகத்தான் செயல்பட்டார். அது திருவாய் மொழி ஸ்தானத்திலே இந்த பாதுகா சதசிரம் நிற்கிறதுனாலே ஆழ்வாரை போலே எப்படி நம்மாழ்வார் ஆயிரம் பதிகங்களை கொண்டு திருவாய் மொழியை இயற்றினாரோ அதே மாதிரி இங்கேயும் ஆயிரம் ஸ்லோகங்களை பண்ணி அந்த திருவாய் மொழிக்கு ஒப்பானதான இந்த பாதுகா சகசிரம் தோன்றியது. அதனால இந்த பாதுகா சகசிரத்தை திருவாய் மொழியோடு ஒப்பிடுவதிலே எந்த தவறும் இல்லை. ஏன்னா என் மனதிலே தோன்றியபடி இந்த பாதுகா சகசிரத்தை நான் பண்ணலேன்னு சுவாமி தேசியன் திட்டவட்டமா சொல்றார். அது பாதுக இந்த சகசரத்தை சொல்லிட்டு அந்த பாதுக சொன்னதான் இந்த சகசரத்தை அடியேன் பட்டோலப்படுத்தினேன் எழுத்தாணி வச்சு நீ எழுதினேன், நான் லேகனம்தான் பண்ணேன், விஷயம் என்னது இல்லை, சொன்ன பாசுரம் அந்த ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்லலை,
அதெல்லாம் சாட்சாத் பாதிகளே சொல்லிட்டு. அதனாலே திருவாய்மொழி என்பது நம்மாழ்வாரான அதே அந்த பாதுகானே வெளியிட்டது. அதே மாதிரி இந்த பாதுகாசுரசுரம்ங்கிறதான இந்த 1000 ஸ்லோகங்களையும் வேதாந்த தேசிகனான அடியேன் பண்ணல, அந்த பாதுகா தேவி சொல்ல சொல்ல அதை பட்டோலைப்படுத்தினதான அந்த எழுத்தாணியாக, அல்லது இப்ப பிரசன்ட் டேஸ்ல சொல்லணும்னா பேனா மாதிரி தான் நான் இருந்தேனே தவிர நானா எதையும் பண்ணல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். இங்க இப்படி சுவாமி தேசியம் சாதிப்பதை அந்த சாதிச்சிருக்கிறத அனுசரிச்சுதான் இந்த பாதுகா சகசிரத்தை இன்றளவும் நம் பெரியோர்கள் அதை திருவாய்மொழி 1000 பாவிக்கிறார்கள். இப்போ பெரிய சாக்கு முறையில கூட முதல்ல இப்போ அந்த பிரபஞ்சம் தொடங்குவா இல்லையா, எல்லா கிரந்தங்களையும் வேதம் அது எல்லாத்துலயுமே, அப்போ அங்கே சந்த ஸ்ரீரங்கன்னு தொடங்குறார். கடைசியில ஜெயத்தியத்திராஜி சுத்தியின்னு இன்னளவும் பெரிய காத்துல நாம அதை பாட கேட்கிறோம். அதனால என்ன அப்படின்னா இந்த திருவாய்மொழிக்கு சமமாக இந்த பாதுகா சகசிரத்தையும் நாம சாத்து முறைகள் சேவிக்கிறோமே, அப்போ அந்த ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தானே இருக்கு நாம சேவிக்கிறோம். அதனால திருவாய்மொழி 1000 என்பது வேறு அல்ல, இந்த பாதுகா சகசிரங்கிறது வேறு அல்ல. அது பாதுகைகளே அந்த திவ்ய பிரபந்தமான பாதுகா சகசிரத்தை பண்ணிட்டு பாதிகள் சொல்ல சொல்ல அடியே இந்த பாதுகா சகசிரத்தை ஒரு லேகனகர்த்தாவாக அதை எழுதியவனாகத்தான் இருந்தேன். இப்போ மகாபாரதத்தை வியாசர் சொல்ல அதை விநாயகர் எழுதினார் அப்படின்றதானது உண்டு. அந்த மாதிரி இப்போ பிள்ளையார் பண்ண கிரந்தம் நான் நம்ம சொல்றோம், மகாபாரதத்தை வியாசர் பண்ணதை தானே சொல்றோம். அந்த மாதிரி இதை எழுதியவர் வேதாந்த தேசிகனாக இருந்தாலும் கூட இந்த பாதுகா சகத்தை சொன்னது சுயம் சாட்சாத் பாதுகா தேவியே ஆனதுனால இது எப்படி திருவாய்மொழியோ அப்படி இந்த பாதுகா சகசிரமும் ஆட்சிங்கிறத சொல்றார். நம்மாழ்வாருக்கு என்னென்ன சிறப்புண்டோ அதெல்லாம் பாதுகிக்கும் உண்டு. அந்த பாதுகை பற்றிய இந்த பாதுகா சகசிரம் என்ற நூலிலே அந்த பாதுகையை பற்றி சொல்லியிருப்பதனாலே அந்த திருவாய்மொழிக்கு உண்டானதான ஏற்றமும் பொறிவும் இந்த பாதுகா சகசிரத்திற்கும் இருக்கு. அதனால இதுவும் அதுவும் ஒண்ணு. ஆழ்வார் பெருமாளை பற்றி 1000 பாடினார். இங்கே சுவாமி தேசிகன் பாதுகை பற்றி 1000 தான் பாடினேன்னு சொல்லல. எப்படி ஆழ்வார் பெருமாளை பற்றி 1000 பாடினாரோ அதே மாதிரி அதே ஆழ்வார் பெருமாளை பற்றி சம்ஸ்கிருதத்துல ஒரு 1000 ஸ்லோகத்தை பாடினார். அது பாதுகா ரூபத்துல அத்த அடியே லேகனம் பண்ண அவ்வளவுதான். சரி, நீ என்ன அப்படி பெருசா பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா என்னை கொண்டு என் நாக்குல வந்து உக்காண்டு அனுகிரகம் பண்ணி அந்த ஷடகோபம்ங்கிறதான ஷடாரி ரூபத்திலே என் சிரசிலே நன்றாக நன்னா அனுகிரகம் பண்ணி படிஞ்சு வெட்டியா அமர்ந்துண்டு அர்ச்சகமுகேன
நீ பாதுகா சரஸ்வம் என்றதான நூலை இயற்ற வேண்டும் என்று ஏ பாதுகையே நீ நியமித்தாய். அடியேனை ஆயிரம் ஸ்லோகங்கள் பாடவும் வைத்தாய். நீ சொல்லிவிட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ நீ சொல்ல சொல்ல நான் எழுதினேன், நான் பாடினேன், அவ்வளவுதான். அதனாலே இதை இந்த பாதுகாசிரமங்கிறதான கிரந்தத்தை யார் ஆக்கியது, இயற்றியது யார், இயற்றிவிட்டது யார்னா நீதான். இனி பாதுகையே நீதான், உன்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா இந்த 10வது ஸ்லோகத்துல 2வது பகுதியில ரொம்ப அற்புதமா சொல்ற. இப்போ என்னை கொண்டு உபகார சங்கிரகத்தை செய்ததும் அதுவும் ஒரு உபகாரமே அப்படின்னு சாதிக்கிறதாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஹே ராமனுடைய பாதிகளிலே உனக்கு உங்களுக்கு ஷடகோபிங்கிறதான ஒரு திருநாமம் இருக்கு, அது சால பொருள். ஏன்னா அந்த நம்மாழ்வார் ஆயிரம் தமிழ் பாசுரம் பாடினார், அது திருவாயின்மின்னு ஆச்சு. நீ அடியன் மூலமாக ஆயிரம் ஸ்லோகங்களை பாடுவித்தாய், அதனால் நீ ஷடகோபங்கிறதான பாதுகைக்கு அந்த பேருக்கு பொருத்தமானதுதான். அதனால அடியேனை இந்த பாதுகாசிரமங்கிறதான கிரந்தத்தை எழுதும்படியாக தூண்டி அதை முழுதாகவும் இயற்றியவரும் ஹே பாதுகா தேவியே நீதான். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு, அதையும் பார்க்கணும். நீயே ஆயிரம் ஸ்லோகம் இயற்றினாயின்னு சொல்றதுனால இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்கிறதாம். சரி, சுவாமி வேசியும் தான் பண்ணிட்டு பாதுகாப்பான் பண்ணிட்டு நைச்சானு தீபானம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு இல்லை. ஒரு பாகவதரோட போட்டி போடுவதற்காக இந்த பாதுகாசரஸ்வரங்கிறதான கிரந்தத்தை இயற்றும்படியாக சுவாமி தேசியனுக்கு ஆயிற்று. அது ஸ்ரீ ரங்கநாதன்கிறதான எம்பெருமானினுடைய அந்த பெருமாள் சன்னதியிலேயே நடந்தது. அந்த போட்டிக்கு வந்த பாகவதர் வெக்கப்பட்டு தனது இங்கு நின்றார். அதனால இதை எழுதி அந்த சுவாமிக்கு அபச்சாரம் செய்திட்டது போல மனசு வருந்துமே. அதுக்காக இப்போ அந்த போட்டி கிடைத்த சுவாமி 300 ஸ்லோகம் பண்ணி பண்ணார். சுவாமி தேசிகன் இவர் ஒண்ணுமே பண்ணல, இந்த 1000 ஸ்லோகத்தையும் பாதிப்பு பண்ணிட்டு அப்போ அந்த பாகவத அபச்சாரம் வராது பாருங்க. அந்த பாகவதரோட சுவாமி தேசிய நேரடியா போட்டி போடலையே, பாதுகா தேவி தானே இந்த பாதுகாசனத்தை பண்ணா. அதனால அந்த சுவாமி தேசியனுக்கு அந்த அபராதம், அந்த பாகவத அபச்சாரம்ங்கிறது கிஞ்சித்தில் ஏற்படாது. அதனால இங்கே தான் பண்ணதா சொல்லாமல் சாக்ஷாத் பாதிகளே தன் நாக்கிலே அமர்ந்து கொண்டு சொன்னன அப்படின்னு சொல்றதுக்குனால இந்த பாகவத அபச்சாரத்தில் இருந்து சுவாமி தேசியன் தப்பினார் அப்படின்றதும் நம் பூர்வனுடையதான ஒரு கருத்து. இது சதே சுங்கர யுவதி சுதசதம் மத்தியந்த துர்பகம் ஜடிதி கரீணி சிராயசுதே சகல மகிபால லாலிதம் களபம். அதாவது இந்த பன்னி உதர்வு கண்டதை திங்கிறத அந்த பன்னி சீக்கிரம் சீக்கிரம் ஒரு 10-12 குட்டியை போட்டுடும். அந்த பன்னி குட்டி போட்டா யாராவது ரஷ்யம் விடுறாளோ இல்லை, ஏன்னா அது ஒரு ஈனமாக மட்டமான திரவி. ஆனா யானை இருக்கு பாருங்க, பெண் யானை இருக்கு, அது 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த குட்டியை போடும். ஆனா இந்த பன்னிய சீண்ட கூட மாட்டார். அந்த
யானைய ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப அதை பகுமானிச்சு அதை தனக்கு பட்டத்து யானையாக சென்று அதை எவ்வளவு அலங்காரம் பண்றா. இப்போ இந்த 10-12 குட்டி போட்ட மட்டமான பிரதியான பன்னி மாதிரி இல்லாமல் 12 வருஷத்துக்கு ஒரு தான் குட்டி போடுறதான இந்த பட்டத்து யானையா அதை அந்த ராஜாக்கள் அலங்காரம் வச்சிருக்காரு அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல யார வண்டியாகவும் யார கை ஞானையாகவும் சுவாமி தேசியன் நிர்வகிக்கிறார் என்று பார்க்கணும். இப்போ அதிக ஸ்லோகம் யார் பண்ணா? சுவாமி தேசியன் பண்ணார். அதிக ஸ்லோகத்தை பண்ணதுனாலே தன்னை ஒரு பெண் பந்தியாக ஒரு வகுண்டில் இருந்தார். அவர் 300 தான் இருந்தார். அதனாலே அவர் பெண் யானையானார். அப்போ இந்த ஸ்லோகத்திலே கூட சுவாமி தேசியனுடைய தன்னடக்கம், அந்த பணிவு, அந்த பாகவத விசாரம் படப்படாதுங்கிறதான நினைவு எவ்வளவு விசாரிப்பாருங்க. அப்போ தன்னை போட்டிச்சு அழைத்த அந்த பாகவதனுடைய 300 ஸ்லோகங்கள் அது அந்த யானை குட்டி போடுவதைப் போல தான் பண்ணதான பாதுகாசகசனம் 1000 ஸ்லோகங்கள் இருக்க அது பண்ணி எப்படி சீக்கிரம் பத்தி குட்டி போடுவோம் அந்த மாதிரின்னு சென்று சொல்றார். இது சுவாமி தேசிகனை பற்றி பாட வந்த அவருடைய குமாரரான வரதாச்சார் சுவாமி மெய்னாச்சாரி சொல்லுவார். வணக்கம் ஒடுக்கம் அழக்கம் ஒடுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இறந்து நிற்கும் பிள்ளையந்தாஜியில சொல்றார். இல்ல இந்த பிள்ளையந்தாஜியுடைய அர்த்தத்தை இதனுடைய உண்மையான பொருளை நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாதுகாசன சிவத்தினுடைய அந்த 30வது ஸ்லோகமான ஷடகோ பைதி சமாக்கியாத வரந்தீன பாதுகேயுக்தா இங்கே சகசிரமேவம் கீர்த்திரி ஸ்வயம் ஏவ என்மயா பவதீங்கிறதான இந்த பாதுகா சகசிர ஸ்லோகத்தை பார்த்தோம்னா எது வணக்கம், எது ஒழுக்கம், எது ஒழுக்கம், எது இரக்கம், எது இணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமா நமக்கு தெரியும். அதனால இப்போ முதல் இதுல வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேருங்கள் அது நாம் அடையப்பெற வேண்டியவர்கள். இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இழந்து பழிக்கும்படியாக நிற்கும் சொன்னார். அதனாலே தன்னை இரண்டாவது வரியாகவும் இந்த பதகமல சகசிரம் எழுதின பாகவதர முதல் வரியாகவும் சென்று இதுக்கு அர்த்தம் பண்ணிட்டோம்னா சுவாமி தன்னை எவ்வளவு தூரம் நீர்மைப்படுத்திக் கொண்டு அதை ஐசாந்தான் பண்றாங்கிறத ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாதுகாசகர் 30வது ஸ்லோகம் தான் அது பாதுகாசகர் திருவாய்மொழிக்கு சமானம். அதனால திருவாய்மொழியை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அப்படியே சுவாமி தேசிகன் இயற்றியதான இந்த பாதுகாசகத்தையும் கொண்டாட வேண்டும் என்று நம் பெரியவர்கள் இன்றளவும் அதிலே வழக்கத்தில் வச்சிருக்காரே அதனுடைய காரணத்தை நாம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைய ஞாபகத்தில் கட்டிக்கிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாணமாசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.